அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே, இப்ப துவா கேட்கிறோம். துவா கேட்கும் போது கையை தூக்கித்தான் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்க வேண்டுமா, கையை ஏந்தித்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டுமா என்று கேட்டால், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்குரிய சிறந்த முறை கையை ஏந்துறது. கையை தூக்கும் போது அந்த மன்றாட்டம் நம்மை அறியாமல் வரும். அப்ப நாம் கேட்கிற பிரார்த்தனையின் தன்மையை பொறுத்து கையை தூக்குறது அமையும். ஆனால் கட்டாயமாக கையை தூக்கித்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம், பயணத்தில் இருக்கும்போது கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்கள் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் போய் வந்து கொண்டிருக்கிறீங்க, அல்லது காரில் போகிறீங்க, உட்கார்ந்து கையை தூக்கி கேட்கலாம். கையை தூக்காமலும் நீங்கள் கேட்கலாம். அப்படியே உட்கார்ந்துட்டு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்கலாம். அங்கே கையை தூக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்போ கையை தூக்குகின்ற தேவை வருகிற இடங்களில் தூக்கி கொள்ள வேண்டும். தேவை அதாவது தூக்குவதற்கு வசதி இல்லாத இடங்களாக இருந்தால் தூக்க தேவையில்லை. இப்போ சுஜூதில் இருக்கும் போது கையை தூக்குறல்ல, நம்ம அத்தையாத்தில் இருக்கும் போது கையேந்திரல்ல. அதே போன்று நாம் சில இடங்களில் கையேந்தாமல் துவா கேட்க விரும்பினால் கையேந்தாமல் நம்ம துவா கேட்கலாம். இதற்கு நிறைய சான்றுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். இந்த ஏந்தக்கூடிய கையை முகத்தில் சிலர் தடவிக்கொள்வார்கள். இப்படி கையை ஏந்தி துவா கேட்டுட்டு முடிஞ்ச உடனே அப்படி எடுத்து முகத்தை தடவி, சிலர் அப்படி நெஞ்செல்லாம் தடவி கொள்வார்கள். இப்படி தடவுவது கூடாது. ஏனென்றால் இப்படி தடவுவது ஒரு பலவீனமான ஹதீஸை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயல், ஆதாரம் இல்லாத ஒரு செயல். நம்ம துவா கேட்க வேண்டியது கையை அப்படி விட்டுட்டு போக வேண்டியது, கையை தூக்கி துவா கேட்குறோம். நம்முடைய துவா முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை விட்டுட்டு போனா சரி. கையை முகத்திலே தடவிக்கொள்வது தவறு. ஏன் தவறு என்று கேட்டால், சில புதிய சகோதரிகள் இருப்பீர்கள், புரிஞ்சு கொள்ளுங்க, இப்படி தடவுவது சிறந்ததாக இருந்தால் முதலில் யார் தடவி இருக்க வேண்டும்? யார் தடவி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி இருக்க வேண்டும். அவங்க தடவலன்னும் போது நம்ம ஏன் தடவணும்? அதை புரிஞ்சோம், அந்த அடிப்படையை புரியுங்க. இப்போ ஒரு புதிய செய்தியை சொல்லிட்டோம் என்று நீங்கள் டென்ஷன் ஆகாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவவில்லை என்று சொல்லும் போது நாமும் தடவ வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக துவாவினுடைய ஒழுங்குகளிலே அன்புள்ள சகோதரிகளே, நாம் துவா கேட்கும் போது உதுவோடு இருக்க வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது. உதுவோடு இருந்துதான் துவா கேட்க வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது. துவா கேட்பதற்கு உது ஒரு ஷரத்து கிடையாது. எந்த நிலையிலும் நாம் துவா கேட்கலாம். அதே போன்று துவாவினுடைய பூரணமான ஒரு வடிவம் என்னென்றால், ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹை புகழ்வது. துவாவினுடைய பூரணமான வடிவம் ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹை புகழ்வது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுவது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன், அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று சலவாத் சொல்லிக் கொள்வது, அதுக்கு பிறகு துவா கேட்பது. இப்படி துவா கேட்பது தான் துவாவினுடைய ஒரு பூரணமான வடிவம். ஆனால் எல்லா துவாவுக்கும் நாம் ஹம்து சலவாத், அல்லாவை புகழ்ந்து சலவாத் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமான் கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து துவா கேட்க போகிறீங்க, அழகான முறையில் நீங்கள் அல்லாவை புகழ்ந்து சலவாத்து சொல்லி துவாவை கேளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிருக்கிறீங்க, அந்த இடத்துல அவருடைய நிலைமை கிரிட்டிக்கலாக இருக்கிற, துவா கேட்க விரும்புகிறீங்க, அந்த இடத்துல யா அல்லாஹ் என்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று கேட்க தேவையில்லை. அந்த இடத்துல அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் ஹதீபில் பாஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா அஸ்அலுல்லாஹ் அல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபீக், இப்படி உள்ள முறையை துவா செய்யுங்க. அந்த இடத்துல ஹம்து ஸலவாத் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கை தூக்குவதைப் போல உள்ள ஒன்றுதான் இதுவும். அந்த சூழ்நிலைகளுக்கும் இடத்துக்கும் ஏற்ப ஹம்து ஸலவாத், அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்தை சொல்லிக்கொண்டு துவாவை கேட்க வேண்டும்.